தேஜஸ் போன்ற அதி மேம்பாடான விமானங்களை இந்தியாவால் எவ்வாறு கட்டமைக்க முடிகிறது? இந்தியாவின் இரண்டு வருடத்திற்கு ஒருமுறை நடைபெறும் ராணுவ விமான கண்காட்சி நிகழ்வுகள் பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் பெங்களூரில் இடம்பெற்றது. நோய்த்தொத்து கால பயண கட்டுப்பாடுகளுக்கு மத்தியிலும் அமெரிக்கா அதன் துணை கீழ் செயலாளர், கடற்படை அட்மிரல் மற்றும் மூன்று விமானப்படை தளபதிகளை இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கு அனுப்பியிருந்தது. மேலும் இது அணுசக்தி திறமை கொண்ட B-18 பாம்பர் ஒன்றையும் அனுப்பியிருந்தது. ஆனால் இந்த நிகழ்வின் பிரதான பேசுபொருளாக இருந்தது அமெரிக்க போர் விமானத்துடன் துணை சென்ற இந்திய தயாரிப்பான தேஜஸ் போர் விமானம். தேஜஸ் எனும் பெயர் பழைய சமஸ்கிருத மொழியில் பிரகாசமான எனும் பொருளை கொண்டுள்ளது. முற்றுமுழுதாக இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதலாவது சூப்பர்சோனிக் பல்தொழில் போர் விமானம் இதுவே ஆகும். ஒப்பீட்டளவில் வசதி குறைவான நாடான இந்தியா இத்தகைய முரண்பாடான தொழில்நுட்பம் கொண்ட போர் விமானத்தை எவ்வாறு தயாரிக்க முடிந்தது? இதற்கான பதில் ஒத்துழைப்பு, கூட்டுறவு என்பதே ஆகும். இந்தியா தொழில்நுட்பத்தில் அதிகளவு விருத்தியடைந்த நாடுகளுடன் கூட்டுறவை விருத்தி செய்வதில் ஆர்வமாக உள்ளதோடு பிற நாடுகளும் இந்தியாவுடன் கூட்டு சேர்வதை விரும்புகிறார்கள். உலகளாவிய ரீதியில் இந்தியா ராணுவ தளபாட கொள்வனவுகளுக்காக மிகப்பெரிய நிதி ஒதுக்கீட்டினை கொண்டுள்ளதோடும் திறமையான பொறியியலாளர்களையும் கொண்டுள்ளது. இதற்கு மேலதிகமாக அறிவு வளத்தை பாதுகாக்கவும் மற்றும் ஒப்பந்தங்கள் அமுல்படுத்துவதை உறுதி செய்யும் விதமான வலுவான சட்ட பாரம்பரியத்தையும் கொண்டுள்ளது. அதிகளவான மேலத்தைய தொழில்நுட்பங்களை இழந்து வரும் சீனாவின் வழக்கத்திற்கு இது எதிர்மாறானதாகும். இதனால் சர்வதேச தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்தியாவை சிறந்த கூட்டு நாடாக கருதுகின்றது. தேஜஸின் தயாரிப்புடன் இந்தியா நான்காம் தலைமுறை போர் தளவாடங்களை தயாரிக்க திறன் வாய்ந்த நாடுகளின் பட்டியலில் இணைகிறது. இந்த போர் விமானங்கள் பிரதானமாக இலத்திரனியல் ஃபிளை பை வயர் கட்டுப்பாட்டு அமைப்பு, கள்ள நிலைமை விழிப்புணர்வுகளை கண்காட்சிப்படுத்துதல், தொடுவான தாக்குதல்கள் என்பவற்றால் வகைப்படுத்தப்படுகின்றன. நான்காம் தலைமுறை போர் தளவாடங்களின் தயாரிப்பை அமெரிக்கா 1970 ஆரம்பித்ததோடு சீனா இதை 2000 ஆரம்பத்திலே ஆரம்பித்தது. இப்பொழுது இந்தியா F-22 மற்றும் F-35 ரகசிய தாக்குதல் தொழில்நுட்பங்களை உட்படுத்தி ஐந்தாம் தலைமுறைக்கான போர் விமானங்களை தயாரிக்க ஆரம்பித்துள்ளதுடன் இந்தியா போன்ற ஏனைய நாடுகள் இந்த தயாரிப்பு முயற்சியில் ஈடுபட உள்ளன. தேஜாஸ் போர் விமானம் இந்திய அரசின் ஆத்ம நிர்பர் திட்டத்தின் ஒரு முக்கிய தயாரிப்பாக உள்ளது. இந்தியாவில் பாதுகாப்பு உற்பத்தி துறை இந்திய அரசு எதிர்பார்க்கும் அளவிற்கு தன்சார்பு ஆனது அல்ல. தேஜாஸை உதாரணமாக கூறலாம். இதற்கு இந்திய அரசிற்குரிய ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் நாள் தயாரிக்கப்பட்ட தேஜாஸை உதாரணமாக கூறலாம். அரசாங்கத்தின் கணிப்புப்படி இந்த போர் விமானம் பெறுமதியின்படி 60% இந்தியாவிற்குரியது. ஆனால் உண்மையில் இந்த விமானத்தின் பிரதான பகுதிகளான ஜெனரல் எலக்ட்ரிக் F-404 ஜெட் இன்ஜின் மற்றும் இஸ்டேல் ஏரோபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் உடைய ரேடர் மற்றும் இலத்திரனியல் போர் தொகுதிகளை அப்புறப்படுத்தினால் மிஞ்சுவது வெறும் விமான உடல் மாத்திரமே. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் இது பிரச்சனை அல்ல. ஒப்பந்தங்களையும் அறிவு வளங்களையும் மதிக்கின்ற ஜனநாயக நாடாக இருக்கின்ற இந்தியா தன்னால் தயாரிக்க முடியாத தொழில்நுட்பங்களை பிற நாடுகளிடம் இருந்து கொள்வனவு செய்து கொள்கிறது. இது இந்தியாவின் எதிரி நாடுகளான சீனா மற்றும் பாகிஸ்தானுடன் ஒப்பிடும் பொழுது இந்தியாவிற்கு பலமானதாகவே உள்ளது. காரணம், சீனா மற்றும் பாகிஸ்தான் அதிகளவில் பிற நாடுகளுடன் ஒப்பந்தங்களை மேற்கொள்வதில்லை என்பதோடு தொகுதி வழங்குநர்களால் நம்பப்படுவதும் இல்லை. உதாரணமாக சீனாவின் அதிவேக விமான கட்டுமானங்கள் பல தடவைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதற்கு காரணம் சீனாவின் மாற்று பொறியியல் நடவடிக்கைகளுக்கு பயந்து ரஷ்யா அதற்கு அதிதிறன் வாய்ந்த என்ஜின்களை வழங்குவதற்கு மறுத்துள்ளமையே. மேலும் பாகிஸ்தானில் தயாரிக்கப்படும் JF-17 உதிரி பாகங்கள் அனைத்தும் சீனாவினால் தயாரிக்கப்படுபவை. ஆனால் இந்தியா அவ்வாறு அல்ல. தேஜஸ் தயாரிப்பில் தன்னால் உருவாக்கிக் கொள்ள முடியாத தொழில்நுட்பங்கள் மற்றும் உதிரி பாகங்களை ரஷ்யா, பிரான்ஸ், பிரித்தானியா மற்றும் அமெரிக்காவிடமிருந்து பெற்றுள்ளது. உலக நாடுகள் அனைத்தும் இந்தியாவின் சந்தையை பெரிதும் விரும்புவதால் இந்தியா இந்த விடயத்தில் இலகுவாக குறைந்த விலையில் சிறந்த சேவையை பெற்றுக் கொள்ள முடிகிறது. மேலும் தொழில்நுட்ப விருத்திகளில் சீனாவின் முன்னேற்றத்திற்கு உதவுவதற்கு பிற நாடுகள் தயாராக இல்லை. ஆனால் அமெரிக்கா, ரஷ்யா, இஸ்ரேல் மற்றும் சில ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவுடன் கூட்டு தயாரிப்பில் ஈடுபடுவதற்கு முன்வருகின்றன. உதாரணமாக பிரான்ஸ் இப்பொழுது அது வழங்கி வரும் பாந்தர் ஹெலிகாப்டர்கள் மற்றும் ரஃபேல் ஜெட்களை இந்தியாவில் தயாரிப்பதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்வதற்கு உடன்பட்டுள்ளது. அதேபோல் அமெரிக்காவின் போயிங் மற்றும் லாக்ஹீட் மார்டின் என்பவையும் இந்திய நிறுவனங்களுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுள்ளன. வரலாற்று ரீதியாகவே இந்தியாவிற்கு தளவாடங்கள் வழங்கி வரும் பிரதான நட்பு நாடாக ரஷ்யா இருந்துள்ளது. மேற்கத்திய நாடுகளுடன் ஒப்பந்தத்தில் ஈடுபடுவதற்கு மேலதிகமாக இந்தியா ரஷ்யாவுடன்
ரஷ்யாவுடன் பல்வேறு கூட்டுறவு ஒப்பந்தங்களில் ஈடுபட்டுள்ளது. தற்பொழுது ரஷ்யாவிடமிருந்து கொள்வனவு செய்த S-400 பாதுகாப்பு தொகுதியினால் அமெரிக்காவிற்கும் இந்தியாவிற்கும் இடையே நெருக்கடி ஏற்பட்டிருந்தது. ரஷ்யா குறைந்த விலையில் யுத்த தளபாடங்களை ஏற்றுமதி செய்யும் நாடு என்பதனால் இந்தியாவின் தயாரிப்பு தளங்களை நிறுவுவது அதற்கு பயனற்றதாக இருக்கலாம். மேலும் மேற்கத்திய நாடுகளால் தடை விதிக்கப்படுவதும் இதற்கு இடையூறை ஏற்படுத்தக்கூடும். இதனால் ரஷ்யா விற்பனை நடவடிக்கைகளில் மாத்திரமே இந்தியாவுடன் ஈடுபட்டு வருகிறது. இந்தியா அதன் மேற்கத்திய நாடுகளுடனான யுத்த தொழில்நுட்ப நடவடிக்கைகளில் வெறும் கொள்வனவுகளை தாண்டி விரிவடைந்துள்ளது. தற்சார்பு இந்தியா எனும் திட்டத்தின் கீழ் இந்தியா தனது கொள்வனவு சக்தியை உற்பத்தி கூண்டாண்மை நோக்கி நகர்த்தி வருகின்றது. இது உள்நாட்டில் தயாரிக்கப்படும் யுத்த தொழில்நுட்பங்களை தளபாடங்களையும் முதலில் இந்தியாவிற்குள் பயன்படுத்துவதற்கும் பிற்பாடு உலகளாவிய ரீதியில் ஏற்றுமதி வலையமைப்புகளை உருவாக்குவதற்கும் முயல்கிறது. உலக வர்த்தக அமைப்பின் விதிகள் ஏனைய பொருட்களை விட தளபாட ஏற்றுமதிக்கு இலகுவானவையாகவே இருப்பதும் மேலும் வசதியை கொடுக்கிறது. இந்த ஏற்றுமதி முயற்சிகளிலும் தேஜாஸ் முன்னிலை வகிக்கிறது. இதனை நோக்கமாக கொண்டே ஏரோ இந்தியா நிகழ்வுகளில் தேஜாஸ் பிரதானமாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்தியா தற்பொழுது இந்து சமுத்திரத்தின் பிராந்திய நாடுகளிடமிருந்து தேஜாஸ் கொள்கைகளுக்கான ஒப்பந்தங்களை ஆராய விளைகிறது. தேஜாஸ் மார்க் 1A இன் விற்பனை பெறுமதி 43 மில்லியனாக இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் விற்பனை பெறுமதி குறைவானதாக இருந்தாலும் இதனால் வழங்கக்கூடிய சேவைகள் சீனாவின் எந்த ஒரு போர் விமானத்தை விடவும் அதிகமானதாகவே இருக்கும். அண்மையில் ஐக்கிய அரபு ராட்சியமும் செய்சல்ஸும் இந்தியாவிடமிருந்து பாதுகாப்பு தளபாடங்களை கொள்வனவு செய்துள்ளன. அதே போல் வியட்நாமும் இந்தியாவிற்கான பிரதான சந்தையாக இருக்கலாம் எனும் நிலை அறியப்பட்டுள்ளது. ஆனால் இவை கணிசமான அளவு சிறிய ஒப்பந்தங்களே. குறைந்த விலையிலான தேஜஸ் ஏற்றுமதி பெரிய நாடுகளை இந்தியாவை நோக்கி ஈர்க்க முடியும். இதன் மூலம் வருங்காலத்தில் இந்தியா அதன் யுத்த தளபாடம் ஏற்றுமதிகளில் முன்னணி வைப்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. இந்தியாவின் எதிரி நாடான சீனா இந்த விடயங்களில் பிற நாடுகளால் நம்பப்படாத விடத்து இந்தியாவை நோக்கி வர வாய்ப்பு அதிகமாகி இருக்கின்றது. இந்தியாவின் இந்த முன்னேற்றம் பாதுகாப்பு போன்ற முக்கிய துறைகளில் ஜனநாயகம் மற்றும் சட்ட ஆட்சி முக்கிய பங்கு வகிக்கின்றன என்பதை வெளிப்படையாக காட்டுகின்றது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.